வேளாண் பயிர் பாதிப்புகளுக்கு 16 கோடி ரூபாய் இழப்பீடு. 13,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. பாலாற்றில் தேங்கிய நீரை குடித்த 7,000 வாத்து குஞ்சுகள் உயிரிழப்பு. கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர விசாரணை. நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் முறை அமலுக்கு வந்தது. விதிகளை மீறிய வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூல். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ராஜினாமா. காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என சபாநாயகர் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணிகளுக்கு அளிக்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை 1,40,000 பேர் இலவச பயணம் செய்தனர். முதல் ஆன்லைன் சுற்றுலா நிறுவனமாக பட்டியலிடப்படும் ஈஸிமை ட்ரிப் நிறுவனம் மார்ச் மாத கடைசியில் புதிய பங்கு வெளியீட்டுக்கு வர திட்டமிட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் தலைவர் சுனில் மிட்டல் டிஜிட்டல் வணிகத்துக்காக தனியாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். வங்கிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியில் முதற்கட்டமாக 4 வங்கிகளில் பங்கு விலக்கலை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது. ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபட்ட வரி ஆலோசகர் உட்பட 7 பேரை மத்திய ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் அமலாக்கப் பிரிவு கைது செய்துள்ளது. தொலைத்தொடர்பு சந்தாதாரர்களை துன்புறுத்துவதில் ஈடுபட்டுள்ள டெலிமார்க்கெட்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காலத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் கேரள மக்கள் தங்கள் மாநிலத்துக்கு கூடுதலாக 8,749 கோடி ரூபாய் அனுப்பி வைத்துள்ளனர். பீகார் மாநிலத்தின் சில இடங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி.பி. சாவந்த் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 90. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 48 சுங்கச்சாவடிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள 560 மேற்பட்ட சுங்கச்சாவடிகளிலும் கார், லாரி, பேருந்து, வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் முறை அமலுக்கு வந்தது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் வரி செலுத்தும் போது கம்ப்யூட்டரில் பதிவு செய்து ரசீது கொடுக்க கூடுதல் நேரம் எடுப்பதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நேரம் விரயமாவதால் இதை தடுக்கும் நோக்கில் கடந்த 2016 மத்திய அரசு ஃபாஸ்டாக் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தியது. இந்த முறையில் சுங்கச்சாவடியில் வாகன எண்ணை ஸ்கேன் செய்யப்பட்டு தானாகவே வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுத்துக் கொள்ளப்படும். வாகனம் நீண்ட நேரம் நிற்க வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஃபாஸ்டாக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்கு வரும் வாகனங்கள் 2 மடங்கு கட்டணத்தை அபராதமாக செலுத்த நேரிடும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தேவை உள்ளவர்கள் சுங்கச்சாவடிகளுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள முகாம்கள் மூலம் ஃபாஸ்டாக் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதேபோல் இணையதளம் மூலமும் விண்ணப்பித்து ஃபாஸ்டாக் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. நம்ம அரசாங்கம் எதை செஞ்சாலும் ஆரம்பத்தில் ஒரு ரொம்ப வேகத்தை காட்டும், அப்புறமா அதை அப்படியே விட்டுடும். அதுபோல தான் முதல் முதல்ல பண்ண இந்த டோல்கேட்டு கூட டோல்ஸில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே பணம் கட்டணும், எவ்வளவு காலத்துக்குன்றது இல்லாமல் எவ்வளவு அமௌண்ட்டுன்றது இல்லாமல் நடைமுறைப்படுத்திட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய கால நேரமே இல்லாத போயிடுது. குறிப்பிட்ட காலம் வரையில் தான் அந்த
டோல் இருக்கணும்ன்றது இருக்குது, ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டோல் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அமைச்சரவையில் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகித்த மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை தபால் மூலம் சபாநாயகருக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நமச்சிவாயம் மற்றும் தீப்பாய்ந்தன் ஆகியோர் தனது சட்டமன்ற பதவிகளை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இது காங்கிரஸ் அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகருக்கு அனுப்பி வைத்தார். மல்லாடி கிருஷ்ணாராவின் ராஜினாமா ஏற்கப்பட்டாலும் கூட 15 உறுப்பினர்கள் உள்ளதால் தற்போதைய நிலவரப்படி ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பாலாற்றில் தேங்கிய நீரை குடித்த சுமார் 7000 வாத்து குஞ்சுகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சஞ்சீவிராயபுரத்தைச் சேர்ந்தவர் சுதாகர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாத்து வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வேலூர் அடுத்த பெருமுகை பகுதி பாலாற்றங்கரையில் குடில் அமைத்து கடந்த 38 நாட்களாக தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து சுமார் 7000க்கும் மேற்பட்ட வாத்து குஞ்சுகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் வழக்கம்போல் வாத்துக்களை மேய்ச்சலுக்கு இட்டு சென்று பாலாற்றில் குட்டை போல் தேங்கிய நீரை அருந்துவிட்டுள்ளனர். நீர் அருந்த ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வாத்து குஞ்சுகள் கொத்து கொத்தாக துடிதுடித்து உயிரிழந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுதாகர் தண்ணீரில் இருந்து வாத்துக்களை மீட்டு கரையில் விட்ட போதும் சுமார் 7000 வாத்து குஞ்சுகள் உயிரிழந்தன. இதுகுறித்து சுதாகர் கூறுகையில் வாத்துக்கள் முழுவதுமாக வளர 100 நாட்கள் ஆகும் என்றும் தற்போது இறந்த வாத்துக்கள் 38 நாட்கள் ஆனவை என்று வழக்கம் போல மேய்ச்சலுக்கு சென்று தண்ணீர் காட்டிய உடனேயே இறந்து விட்டன என்றும் தெரிவித்தார். இங்கேயே அதெல்லாம் போட்டு மேய்க்குவோம், இங்கேயெல்லாம் ரெகுலராக மேய்க்குவோம். நம்ம ஊருக்கிட்ட இந்த பெருமுக ஊருக்காரங்கெல்லாம் தெரியும், அங்கே போட்டாங்க எல்லாருக்கும் தெரியும். இங்கேலாம் ரெகுலராக போட்டு மேய்க்குவோம். திடீர்னு இந்த மாதிரியான சம்பவம் இதுதான் முதல் டைம். எதனா அரிசி எதனா உதவி பண்ணுங்க சார், எங்களுக்கு ஒரு 7000 வாத்து சேர்த்து போச்சார். சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இச்சம்பவம் குறித்து கால்நடை பராமரிப்பு துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் முதற்கட்டமாக வேளாண் பயிர் பாதிப்புகளுக்கு 16 கோடி ரூபாய் இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பெய்த பருவம் தவறிய மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு முதற்கட்டமாக 16.48 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை 12,986 விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 17 குடும்பங்களுக்கு பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 1,04,000 ஹெக்டேர் அக்ரிகல்ச்சர் பயிர்கள், வேளாண் பயிர்களும் 17,000 ஹெக்டேர் ஹார்டிகல்ச்சர் பயிர்களும் சேர்ந்து மொத்தமாக நம்ம வந்து 1,21,000 ஹெக்டேருக்கு வந்து இழப்பீடு மற்றும் காப்பீடு வழங்குறதுக்கு அனுப்பியிருந்தோம். பேட்ச் பேட்சாக நம்ம வந்து அதை வந்து ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதன் தொடர்ந்து சாட்டர்டே அன்னைக்கு முதல் பேட்சில் கிட்டத்தட்ட 12,984 ஃபார்மர்ஸ்க்கு அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக வந்து அதுக்குண்டான இழப்பீடு அமௌண்ட் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 16,48,95,993 ரூபா வந்து வங்கி கணக்கில் 12,984 ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்ந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு செட் தான். இது 15,790 ஹெக்டேர். மீதி உள்ளவங்களுக்கும் படிப்படியாக வந்து ஒவ்வொரு பேட்சாக, ஏன்னா அந்த பிஎஃப்எம்எஸ் அப்ரூவலில் வந்து நேரடியாக வங்கி கணக்குக்கு போகிறதுக்கு பேட்ச் பேட்சாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகவே முதலமைச்சர் அவர்கள், மாநில முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அனைத்து ஃபார்மர்ஸ்க்கும் வங்கி கணக்கில் நேரடியாக வந்துடும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோயில் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு வேளாண்மை பயிலும் மாணவிகள் கிராமத்தங்கள் திட்டத்தின் கீழ் 45 நாட்கள் பத்திரா இருப்பு கிராமத்தில் தங்கி அங்குள்ள விவசாயிகளின் சாகுபடி யுக்திகளை உடனிருந்து பட்டறிவு மூலம் கற்றுக்கொண்டு வருகின்றனர். நாங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட வந்து தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகளுக்கு சேர்க்கறதுக்காண்டியும் அவங்களோட அனுபவத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் கிராமத்தங்கள் திட்டத்துக்கு
அடியில் வந்து நாங்கள் இங்கே வந்து செயல்முறை விளக்கத்தின் மூலம் உங்களுக்கு சொல்ல வந்து வந்திருக்கோம். வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் நெல் இயந்திர நடவு பற்றிய செயல் விளக்கம், நெல் நாற்றுகளுக்கான விதை நிறுத்தி, உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியம் ஆகியவை குறித்த விளக்கங்களும் வழங்கப்பட்டன. மாணவிகள் விவசாய நிலத்தில் இறங்கி உரம் தூவி கள பயிற்சியும் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சி மற்றும் மணலூர் ஊராட்சியில் புதிய திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுசூதன் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் திருபுவனம் பேரூராட்சியில் உள்ள நெல்முடிக்கரை ஐயனார் கோவில் வளாகத்தில் பேரூராட்சி நிர்வாகம் மூலம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையையும், மணலூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாயவிலை கடைக்கான புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் மற்றும் அரசு அலுவலர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் 140 ஏக்கர் பரப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வேதா ஆயத்த ஆடை பூங்கா அமைய உள்ளது. முதற்கட்டமாக இரு தனியார் நிறுவனங்கள் சார்பில் ஆயத்த ஆடை உற்பத்தியை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ.எஸ். மணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை பிரச்சினையை தீர்க்கும் வகையில் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியிலேயே தொழில் தொடங்க வேதாரண்யத்தில் ஆயத்த ஆடை பூங்கா தொடங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கை அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதற்கட்டமாக 100 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும், இந்த எண்ணிக்கை 3000ஆக அதிகரிக்கும் என அமைச்சர் ஓ.எஸ். மணியன் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கும் வகையில் தொழிலாளர்கள் மிகுந்திருக்கிற பகுதியிலேயே தொழிலை தொடங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். பைலட் ப்ராஜெக்டாக முதல் தொழிலாக இந்த வேதா ஆயத்தாடை பூங்காவை வேதாரண்யத்தில் தொடங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த பணி இப்பொழுது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அரசு மூலமாக மைய அரசுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அனுப்பப்பட்டு விட்டது. இந்திய பங்குச் சந்தைகள் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை புத்தம் புதிய உச்சத்தை தொட்டது. வர்த்தகத்தின் தொடக்கத்தில் சென்செக்ஸ் 52,177 என்னும் புதிய உச்சத்தை தொட்டது. நிப்டி 15,326 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. வர்த்தகத்தின் இறுதியில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 610 புள்ளிகள் உயர்ந்தும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 151 புள்ளிகள் உயர்ந்தும் முதல் நாள் வர்த்தகம் நிறைவடைந்தது. வர்த்தகத்தில் ஆக்சிஸ் வங்கி, ஐசிஐசிஐ வங்கி, பஜாஜ் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ, இந்துஸ் இந்து வங்கி ஆகிய பங்குகள் தலா 3% மேல் லாபத்தை தந்தன. நாளை வெளியீட்டுக்கு வர இருக்கும் ரயில் டெல் கார்ப்பரேஷன் முதலீட்டாளர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பங்கு என சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் அருகே சங்கரக்கோட்டையில் பறவைகள் சரணாலயம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சங்கரன் கோட்டையில் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அப்பகுதி விவசாயிகள் கண்மாயில் தேங்கியுள்ள மழை நீரை பயன்படுத்தி பருத்தி, மிளகாய், வெள்ளரி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு சாகுபடியில் ஈடுபடுவர். தற்பொழுது விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது எனவும், கண்மாய் தண்ணீர் பறவைகளுக்கு மட்டும்தான் என்று வனத்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். இதையடுத்து சங்கரன்கோட்டை, ராஜசூரியமடை, பாலக்கரை, அச்சடிப்பிரம்பு, கோவிந்தநேந்தல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கண்மாய் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சங்கரன்கோட்டை கண்மாயில் பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கு அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒரு சிலரிடம் மட்டுமே கருத்து கேட்டு சரணாலயமாக வனத்துறையினர் மாற்றியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்.எஸ். மடை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பறவைகள் சரணாலயத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். சக்கரக்கோட்டை கண்மா வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கிறத வந்து ரத்து செய்ய சொல்லி நாங்கள் ஆர்.எஸ். மடை கிராம பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, பறவைகள் சரணாலயம் இருக்கிறது எங்களுக்கு வந்து விவசாயத்தை பாதிக்கப்படுது. அது என்ன, விவசாயத்தில் கடுமையான வறட்சி நேரத்தில் வந்து விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது வந்து தண்ணி பாய்ச்ச தடை விதிக்க வேண்டியது. அதுபோக கம்மாய்க்கில் வந்து வெள்ளரி, பாவை போன்ற திணை பயிர் வகைகள் நாங்கள் போட்டு வர்றோம். அப்போ இதான போது அதுக்கு வந்து தடை விதிக்கப்படுகிறது. அதுபோக ஆடு மாடு மேய்ப்பதற்கோ கம்மாய்க்கில் ஆள்கள் நடமாட்ட இறங்கக்கூடாது என்று சொல்வதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. மேலும் நம்ம விவசாயம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இந்த
அரசு பறவைகளை மட்டும் பார்க்கிறது, விவசாயத்தை கண்டுகொள்வது என்பது மனவேதனை அளிக்கப்படுகிறது. எனவே வரும் 2021 நிதியாண்டில் பறவை சரணாலயம் இருப்பதை நீட்டிப்பு செய்வதை ரத்து செய்யும்படி எங்களுக்கு பறவை சரணாலயம் தேவையில்லை என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. துணை ஆட்சியர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மகாதான தெருவில் வணிக நிறுவனங்களுக்கு மத்தியில் இயங்கும் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் பலருக்கு விடுபட்டுள்ளதை உடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல கோரிக்கை அடங்கிய மனுக்களை பொதுமக்கள் துணை ஆட்சியரிடம் அளித்தனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழக பாரம்பரியத்தை காக்கும் பொருட்டும் மாட்டு வண்டியில் சென்று தம்பதியினர் திருமணம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அயக்கோடு ஊராட்சிக்குட்பட்ட மலவிளை பகுதியில் வின்சென்ட் என்பவரது மகன் விஜு வெளிநாட்டில் உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசாமிலி என்பவருக்கும் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கு மணமகன் விஜு மாட்டு வண்டியில் வந்து மணமகளை தேவாலயத்தில் திருமணம் செய்தார். பிறகு அதே மாட்டு வண்டியில் மணமகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காகவும் டெல்லியில் நடைபெற்ற 80 நாள் போராட்டத்திற்காக விவசாயிகளின் ஆதரவிற்காக எனது திருமணத்தை எளிமையான முறையில் இந்த மாட்டு வண்டியில் நடத்தி வருகிறேன். இதுகுறித்து மணமகன் விஜு தமிழக பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் காளை மாடுகள் அழியாமல் பாதுகாக்கவும் டெல்லியில் சுமார் 80 நாட்களுக்கு மேலாக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மாட்டு வண்டியில் சென்று திருமணம் செய்ததாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அழகர் சாமிபுரம் பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செட்டிக்குளத்தை நம்பி 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட அழகர் சாமிபுரம் பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் செட்டிக்குளத்தில் கொட்டி வருவதால் குளம் குப்பை மேடாக மாறி வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பைகளை செட்டிக்குளத்தில் கொட்டாமல் மாற்று இடத்தில் கொட்டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரியிடம் கேட்டபோது குளத்தில் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் அடுத்த உத்திரமேரூர் வெங்கச்சேரி மாகரல் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கியது. ₹8 கோடியில் நபார்டு திட்டத்தின் கீழ் விவசாய மற்றும் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் 1.7 மீட்டர் உயரமும் 282 மீட்டர் நீளத்தில் தடுப்பணை முடிந்தது. நாடு சுதந்திரம் பெற்ற பின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டப்படும் முதல் தடுப்பணை இது என்பதால் மாவட்ட விவசாயிகள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது வெங்கச்சேரியில் உள்ள தடுப்பணையில் நீர் தேங்கி நிற்காமல் வழிந்தோடி சென்றதால் தற்போது மணல்மேடு தெரிய ஆரம்பித்துள்ளது. தடுப்பணையில் இருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீரானது தேங்கி நிற்கும் வடிவில் இந்த தடுப்பணையானது கட்டப்பட்டது. ஆனால் தற்போது கட்டுமானத்தில் தவறு நடைபெற்ற காரணத்தினால் வறண்டு காணப்படுவதோடு தடுப்பணை நீர் தேங்காமல் முற்றிலும் நீர் கசிந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளில் கட்டப்பட்ட தடுப்பணை தற்போது தரம் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சானமாவு, தேன்கனிக்கோட்டை, ஜவளகிரி, அஞ்சட்டி, உரிகம், தளி உள்ளிட்ட பல வனப்பகுதிகளில் வன உயிரினங்களை கணக்கெடுக்கும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பணியில் 250 வன ஊழியர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எத்தனை வகையான வன விலங்குகள் உள்ளன, அவைகளின் எண்ணிக்கை, எந்த உயிரினங்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ளன உள்ளிட்ட தகவல்களை ஓசூர் கோட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் சேகரிக்க உள்ளனர். அடுத்த 2 நாட்களுக்குள் 2021 கணக்கெடுக்கும் பணி முடிவடைந்து ஆய்வு அறிக்கை வெளியிடப்படும் என மாவட்ட வன அலுவலர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கனியூர் அமராவதி ஆற்றுப்பாலம் பகுதியில் கனியூரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் முருகேசன் என்பவர் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் அவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் நிலை தடுமாறி சரக்கு வாகனம் பக்கவாட்டு தடுப்புச் சுவர்களை உடைத்துக் கொண்டு 30 அடி பள்ளத்தில் பாய்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முருகேசன் என்பவர் வலது கை முறிந்த நிலையில் உடுமலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரக்கு வாகன ஓட்டுநர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதைத் தொடர்ந்து கனியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகரில் மேலாண்மை இயக்குநர் பணி ஆணையை ரத்து செய்து அதிகாரியை திரும்பப் பெற வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சிவகாமிபுரம், தெற்கு வைத்தியநாதபுரம் மற்றும் துரைசாமிபுரம் பகுதிகளில் 3 நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு சுமார் 1200 மேற்பட்ட நெசவாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கங்களின் நிர்வாக பணிகளுக்காக அரசால் நியமிக்கப்படும் மேலாண்மை இயக்குநருக்கு கூட்டுறவு சங்கங்களில் இருந்து ஊதியம் அளிக்கப்பட்டு வந்தது. இதனால் கூட்டுறவு சங்கங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் நிர்வாகத்திலிருந்து ராஜபாளையத்தில் செயல்படும் 3 கூட்டுறவு சங்கங்களுக்கு கோபால் என்ற மேலாண்மை இயக்குநரை நியமனம் செய்துள்ளது. இந்த இயக்குநரின் ஊதியம் ₹80,000 3 சங்கங்களும் இணைந்து வழங்குமாறு ஆணை வெளியிட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு சங்கங்கள் மீண்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அரசும் கைத்தறி துறையும் செயல்படுவதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மேலாண்மை இயக்குநர் பணி ஆணையை ரத்து செய்து அதிகாரியை திரும்பப் பெற வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்டோர் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 20 வருஷமா சம்பளம் இல்லாம வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நிர்வாகம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, சொசைட்டி தலைவர் எல்லாமே சேர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு என்ன அவங்க சம்பளத்தோட இவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு சொசைட்டில இருந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டு 3 சொசைட்டியை சேர்ந்து கொடுக்குறாங்க. இதனால ஏகப்பட்ட இழப்பீடு வருது சங்கம். என்ன பண்ண முடியாது அவங்க சம்பளம் கொடுத்துங்க, அவங்க வந்து வேலை பார்க்கணும்னாக்க அதுக்கு நாங்க அனுமதிக்க தயாரா இல்ல. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காளையாம்பட்டி தாலுகாவில் ராமமூர்த்தி நகர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் மணிவாசகம் கேரள காவல்துறையினரால் கடந்த 2019ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடல் நீதிமன்ற உத்தரவின்படி ராமமூர்த்தி நகரில் தகனம் செய்யப்பட்டது. அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினர் பலரும் அங்கு கூடி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து கேஎன் புதூர் கிராம நிர்வாக அலுவலர் சங்கர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 6 பேரை கைது செய்துள்ள நிலையில் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக 3 பேரை கைது செய்தனர். மேலும் தமிழகம், கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவோரை சேலம் மாவட்ட போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் கிராமத்தில் தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நவீன கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் வீரமணி, விவசாய மக்களின் நலன் கருதி தற்போது தமிழக அரசு 12,100 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு உடனடியாக கடன் உதவி வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் அருகே உள்ள தனியார் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சிறுநல்லூர் கிராமத்தில் சுமார் 180 ஏக்கரில் தனியார் கல்குவாரி அமைந்துள்ளது. இந்த கல்குவாரியில் 100 அடி ஆழம் வரை கல்வெட்டி எடுப்பதால் சுற்றியுள்ள பகுதிகளில் நீர் ஆதாரம் குறைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சுற்றியுள்ள பகுதிகளில் படியும் கல் துகள்களால் கால்நடைகளை மேய்க்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் கல்குவாரியில் வெடிக்கப்படும் வெடி அதிர்வுகளால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் போன்ற அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கொரோனா பொது முடக்கத்தால் வேலை இழந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி பள்ளிகள் நலச்சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கொரோனா பொது முடக்கத்தின் தளர்வுகள் அடிப்படையில் தற்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடந்து வருகின்றது. இந்நிலையில் தனியார் மழலையர் பள்ளிகள், தனியார் ஆரம்ப பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி தற்போது வரை தனியார் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பிற்கு கீழ் உள்ள ஆசிரியர்கள் சம்பளமின்றி தவித்து வருகின்றனர். எனவே தளர்வுகளின் அடிப்படையில் 9ஆம் வகுப்பிற்கு கீழ் உள்ள வகுப்புகளுக்கும் பள்ளிகளை திறக்க வேண்டும் எனவும், கொரோனா பொது முடக்கத்தால் வேலை எழுந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தேனி மாவட்ட தமிழ்நாடு பிரைமரி மற்றும் நர்சரி பள்ளிகள் நலச்சங்கம் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் உட்பட அனைத்து சட்டங்களும் கொடுங்கோல் சட்டங்கள் என்று விமர்சித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் அறிவிப்பு பல வருடங்களாக இரண்டு செங்கலுடன் மட்டுமே உள்ளது எனவும், மத்திய அரசின் நலத்திட்ட அறிவிப்புகள் எல்லாம் மக்களை ஏமாற்றும் வெற்று திட்டங்கள் என்றும், நானும் தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொருவருக்கும் கார் தருகிறேன் என்று கூறிவிட்டு அம்பேத்கர் படத்தை தரப்போகிறேன் என்று வேடிக்கையாக கூறினார். இப்ப நான் கூட தான் வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன்ட்டு கடைசியா ஒரு போட்டோவை கொண்டு கொடுத்து, இவர் தான் உலகத்துல சிறந்த கார் அண்ணல் அம்பேத்கர்னு கொடுக்கலான் இருக்கேன். இவரை வச்சுக்கிருக்க எல்லாரும் அப்படின்னு மக்கள் அதான் ஆள தெரியாத ஆட்சியாளர்கள், வாழ தெரியாத என் மக்கள், அதுக்கு இருக்கிற அந்த குழப்பம் அது ஓடிட்டு இருக்கு. அது ஒரு தலைமுறை தயாராகி வருது அறிவு தெளிவோடும் அரசியல் புரிதலோடும். அது புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது எல்லாம் மாறிடும். திடீர்னு கேட்ட ஒண்ணு இரும்புதான் அலுமினியம் குண்டாலியமா நீங்க ஓனருக்கே தெரியல எனக்கு எப்படிங்க தெரியும். இரும்பு செம்புதான் குளோ கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம். சில்வர் கம்பியா இருக்குது. ஸ்டீல் நிக்கலுங்க நிக்கல் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கடும் பனிப்பொழிவு காரணமாகவும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாலும் வனங்களில் உள்ள பொருட்கள் மற்றும் செடிகள் கருக தொடங்கியுள்ளன. இதன் காரணமாக வனப்பகுதிகளில் வனத்தீ ஏற்படும் அபாயம் உருவாகி வருகிறது. வன விலங்குகள் குறிப்பாக யானைகள், மான், காட்டெருமை உள்ளிட்டவை உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலாவர வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதிகளில் தேவையான இடங்களில் செயற்கை குட்டைகளில் லாரிகள் மூலம் தண்ணீர் நிரப்பும் பணியினை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் வன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வறட்சி முடிந்து பசுமை திரும்பும் வரை வனப்பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நீலகிரி மாவட்டத்தில் இந்த வருஷம் இந்த ட்ரை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு சில இடங்களை பர்டிகுலர்லி கூனூர் கோதகிரி ஏரியாவில் கொஞ்சம் இடங்களில் தண்ணி பிரச்சனை வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏற்கனவே நம்ம ரேஞ்சர்ஸ்க்கு நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாலும் எங்கெங்கே வாட்டர் பாடிஸ் இருக்குது அதெல்லாம் ரெகுலருக்காக செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டாலும், அதே மாதிரி இந்த ஃபயர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கு ரேஞ்சர்ஸ்க்கு வாட்சர்ஸ்க்கு ஆன்டிபோச்சிங் வாட்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாலும் ரெகுலராக ஃபயர் லைன் கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்திற்குள் செல்ல குமுளி, போடி, கம்பம்மெட்டு ஆகிய பகுதிகளில் நடைபாதையாக உள்ள சில வனப்பாதைகளும் உள்ளன. இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா, மதுபானம், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் போன்றவற்றை கடத்த அதிக வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகன சோதனையும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதிகளில் 12வது எருதுவிடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, ஒசூர், சூளகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலம் ஆகியவற்றிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இவ்விழாவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது விழா குழு தலைவர் பால்ராஜ் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார்.
அவரை உடனடியாக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து போனதாக தகவல் தெரிவித்தனர். பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எருதுவிடும் விழாவை காண ஆவலாக வந்த நிலையில் விழாக்குழு தலைவர் இறந்ததால் எருதுவிடும் விழா சோகத்தில் முடிந்தது. இரு மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வழிந்தோடிய செய்யாற்றின் தடுப்பணை தற்பொழுது வறண்டு காணப்படுகிறது. உத்திரமேரூர் அடுத்த வெங்கச்சேரி மாகரல் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கியது. நபார்டு எனப்படும் விவசாயம் மற்றும் ஆராய்ச்சிக்கான தேசிய வங்கி திட்டத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் 1.7 மீட்டர் உயரம், 282 மீட்டர் நீளத்தில் தடுப்பணை அமைகிறது. நாடு சுதந்திரம் பெற்ற பின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தரைக்கு மேல் கட்டப்படும் முதல் தடுப்பணை இது என்பதால் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அண்மையில் கனமழை பெய்து பல்வேறு ஏரிகள் நிரம்பி உள்ள நிலையில் செய்யாறு நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் ஆற்றங்கரையோர பகுதி விவசாயிகள் தண்ணீர் வராததால் கவலையடைந்துள்ளனர். செய்யாற்றில் தண்ணீர் வந்தால்தான் ஆற்றுப்பாசனம் மட்டுமில்லாமல் கிணற்றிலும் நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் நீர் நிரம்பி வழிந்தோடிய தடுப்பணை தற்போது வறண்டு காணப்படுவதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கைதிகளின் சம்பள பாக்கி விவகாரத்தில் உரிய முடிவு எடுக்க சிறை நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை சின்ன சொக்கி குளத்தைச் சேர்ந்த ராஜா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக சிறைகளில் உள்ள தண்டனை கைதிகள் சிறையில் செய்யும் வேலைக்காக வழங்கப்படும் ஊதியத்தில் 20% பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதிக்காக பிடித்தம் செய்யப்படுவதாகவும், பிடித்தம் செய்யும் பணம் முறையே பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படுவது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிதியை உரியவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரரின் மனு குறித்து April 5 உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கேட்டு போராடி வரும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளரும் நடிகையுமான கௌதமி நேரில் சந்தித்தார். டாக்டர் கிருஷ்ணசாமி பல ஆண்டுகளாக போராடியதற்கு வெற்றியாக நாடாளுமன்றத்தில் இதுகுறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதுடன் சென்னை வந்த பிரதமர் மோடியும் இந்த மசோதா குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த நிலையில் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அரசியல் மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பங்கேற்றார். அவரை பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான கௌதமி நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கும் நிலையில் நடிகை கௌதமி வேட்பாளராக நியமனம் செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும், அதற்காக இந்த சந்திப்பு நடந்ததாகவும் அக்கட்சியினர் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் பணி முடிந்து அவர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். லால்குடி சாலை தாளக்குடி அருகே அகிலாண்டபுரம் என்ற பகுதியில் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதில் ஆட்டோவின் மீது மோதி தூக்கி வீசப்பட்ட அவர் இரும்பு கம்பியில் மோதி உள்ளார். இதில் அவர் அணிந்திருந்த ஹெல்மெட் 2 பிளந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த காவலர் ரஞ்சித்குமாருக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பட்டாசு தொழிலுக்கு பதிலாக மாற்று தொழில் அமைக்கலாம் என துரைமுருகன் கூறியிருப்பது தவறான பார்வை எனவும், பட்டாசு ஆலையில் சிறுவர்கள் தற்போது பணியில் இல்லை எனவும் தெரிவித்தார். பட்டாசு தொழிலை பாதுகாப்பான தொழிலாக மாற்றுவதற்கும், பட்டாசு தொழிலை சிவகாசியினுடைய ஜீவாம்சமாக இருக்கின்ற பட்டாசு தொழிலை பாதுகாப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கிறோம். இதில் எந்த ஒரு தொழிலையும் மூடுவதற்கோ அந்த தொழிலை நிறுத்துவதற்காகவோ நான் துணை போகப்போவதில்லை. இந்த தொழிலில் நடக்கின்ற சில தவறுகளை, சில அங்கங்கு நடக்கின்ற குறைபாடுகளையும் களைய வேண்டும். அதற்கு 3 அரசாங்கங்களும், மாவட்ட ஆட்சியாளரும் சரி, மாநில அரசுடைய துணையும் தேவை, மத்திய அரசுடைய பட்டாசு துறையினுடைய துணையும் தேவை, அதே போல் தொழில் செய்பவர்களுடைய துணையும் தேவை. அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து தான் இதற்கு தீர்வு காண முடியுமே ஒழிய
இப்போ யார் மேலாவது பழி சுமத்தி விட்டு நாம் தவறி விடலாம் என்பது சரியாக இருக்காது. இந்த தொழிலை சிவகாசி பட்டாசு தொழிலை ஒரு ஏற்றுமதி மிக்க தொழிலாக மாற்றுவதற்கான முயற்சியில அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய நேரம் இருக்கு. குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஆதி தமிழர் முன்னேற்ற கழக மாநாட்டில் முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் அருந்ததியர் ஆதரவு மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி, அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, கருப்பண்ணன், விஜயபாஸ்கர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசு அருந்ததியருக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாகவும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 82,000 கோடி கடன் உதவி வழங்கி பட்டியலின மக்கள் பல தொழில்கள் செய்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற செய்திருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படை தளபதியாக இருந்த அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பொல்லானுக்கு தனி சிறப்பு உள்ளது எனவும், அவருக்கு அரசு சார்பில் திருவுருவ சிலை அமைத்து மணிமண்டபம் அமைக்கப்படும் எனவும், அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் தெரிவித்தார். அவர்களை வருங்கால சந்ததிகள் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவரின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் கொள்ளான் அவர்களின் முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் மாண்பு அம்மாவின் அரசால் அமைக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வீரர் கொள்ளான் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர் கொள்ளான் அவர்களின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. இருமல் நோயை பற்றி பார்க்கலாம். காஃப், இது வந்து நுரையீரலில் காணப்படுகின்ற தொற்று. தொண்டையில் உள்ள ஏதாவது தொற்று, இவைகளினால் ஏற்படுகின்ற இரிட்டேஷன் தான் இருமலாக வெளிப்படுகின்றது. இந்த இருமல் நோய்க்கு சித்த மருத்துவத்தில் துளசிச்சாறு மிக சிறந்த மருந்து. அது வெண்துளசியாக இருக்கட்டும், இல்லை என்றால் கருந்துளசியாக இருக்கட்டும், துளசியினுடைய இலை சாறை எடுத்து அதில் சம அளவு தேன் கலந்து காலை 5 ml, மதியம் 5 ml, இரவு 5 ml, 3 வேளை கொடுக்கலாம். வெந்நீர் அடிக்கடி பருக வேண்டும். ஆடாதோட இலைச்சாறு, தூதுவளை இலைச்சாறு, அதனுடன் மிளகு சேர்த்து 5 மிளகு சேர்த்து கொடுக்கும் பொழுது இருமல் நோயிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். பாலில் மிளகு கலந்து குடிக்கலாம். வெந்நீரில் சுக்கு கலந்த வெந்நீர் அடிக்கடி குடித்து வரலாம். அடுத்ததாக சீரக தண்ணீர் இருமல் நோய்க்கு மிகவும் சிறந்தது. காலை, மதியம், இரவு 3 வேளை சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இனி கற்பூரவல்லி இலைச்சாறு, கற்பூரவல்லி இலைச்சாறு, வெற்றிலைச்சாறு, துளசிச்சாறு, இந்த 3 சம அளவில் எடுத்து அதில் சம அளவில் தேன் கலந்து அதில் 5 மிளகை பொடித்து போட்டு அதை 1 டீஸ்பூன் காலை இரவு 2 வேளும் கொடுக்கும் பொழுது அந்த இருமல் நோய் முற்றிலும் நீங்கிவிடும். ஆகவே இருமல் நோய்க்கு இந்த இதை எளிய முறையை நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இருமல் இருந்து விடுதலை கிடைக்கும். கடந்த 24 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பை புதுப்பித்து வந்தும் இதுவரை வேலைவாய்ப்பு கடிதமும் வராததால் இளைஞர் ஒருவர் விரக்தி அடைந்த நிலையில் அவரை சமாதானப்படுத்த நண்பர்கள் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு வெற்றிகரமாக 24 ஆண்டாக பதிவு மூப்பை புதுப்பித்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் என டிஜிட்டல் பேனர் வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அசோக் நகரைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ். தற்போது 38 வயதாகும் ஆனந்தராஜ் கடந்த 1997 10ஆம் வகுப்பு படித்துள்ளார். அதன் பின்பு 2009 டீச்சர் ட்ரைனிங் முடித்து அவர் 2013 ஓட்டுநர் பயிற்சி படிப்பையும் முடித்துள்ளார். தான் படித்த படிப்புகள் எல்லாவற்றையும் புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து அவற்றை கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் பதிவு மூப்பை புதுப்பித்தும் வருகிறார். ஆனால் அவருக்கு இதுவரையில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து எந்தவொரு வேலைக்கான நேர்காணல் கடிதமும் வரவில்லை என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் மனம் தளராத ஆனந்தராஜ் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனது சான்றிதழ்களையும் புதுப்பித்துக் கொண்டே வந்துள்ளார். அந்த வகையில் நேற்று 24 ஆண்டாக அவர் தனது சான்றிதழ்களை கொண்டு சென்று புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அருகே உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பை புதுப்பித்துள்ளார். இத்தனை ஆண்டு காலமாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் படித்துவிட்டு பதிவு மூப்பை புதுப்பித்து வந்தாலும்
தனக்கு இதுவரையில் எந்த ஒரு கடிதத்தையும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் அனுப்பவில்லை என ஆனந்தராஜ் விரக்தியடைந்து காணப்பட்டுள்ளார். 1997 டென்த் பதிஞ்சானேன். அதுக்கப்புறம் 2009 வந்து டீச்சர் ட்ரைனிங் பதிஞ்சேன். 2013 வந்து டிரைவிங் பதிஞ்சேன். 2018 வந்து ஹெவி லைசன்ஸ் அந்த இதுவும் பதிஞ்சு வச்சிருக்கேன். இவ்வளவு பதிஞ்சு வச்சும் எனக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு லெட்டர் கூட வந்தது கிடையாது. இதனை கண்ட அவரது நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் கூறும் வகையில் நம்பிக்கையான வார்த்தைகள் கூறியதோடு புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு வெற்றிகரமாக 24ஆம் ஆண்டு பதிவு மூப்பை புதுப்பித்த எங்கள் இனிய நண்பர் ஆனந்தராஜ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று டிஜிட்டல் பேனர் ஒன்றையும் அடைத்து வைத்துள்ளனர். ஆனந்தராஜ் நண்பர்களின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வந்த நிலையில் பலர் இதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாலும் இது தனக்கு மட்டுமின்றி தன்னை போல் படித்துவிட்டு வேலையின்றி தவிக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆதங்கத்தை தான் இந்த டிஜிட்டல் பேனர் பிரதிபலித்து உள்ளதாகவும் இனியாவது அரசு நடவடிக்கை எடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் முறையாக செயல்படவும் படித்து முடித்துவிட்டு காத்திருக்கும் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய வழிவகை செய்ய வேண்டும் எனவும் ஏக்கத்தோடு கூறுகிறார் ஆனந்தராஜ். அதாவது எங்களை மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு இது ஒரு யாருமே வந்து ஒன்றுமே பண்ணாததுக்கு இவர் வந்து ஒரு விழிப்புணர்வாக பண்ணியிருக்கார். அது அப்படின்ற பட்சத்தில் இது ஒட்டுமொத்த இளைஞரோட எதிர்பார்ப்பு தான். இது இத்தனை வருஷம் பண்ணதில்லை எங்களுக்கு அந்த அதை பற்றியான ரெஸ்பான்ஸே ஒன்றுமே இல்லை. குரங்கு குழந்தையை தூக்கி சென்ற சம்பவத்தை அடுத்து வனத்துறையால் குரங்குகளை பிடிக்க 8 இடங்களில் வைக்கப்பட்ட கூண்டுகளில் தற்போது வரை 25 குரங்குகள் பிடிபட்டுள்ளன. தஞ்சை மூளை அனுமார் கோயில் அருகே வசிக்கும் ராஜா புவனேஸ்வரி தம்பதியின் பிறந்த 8 நாட்களே ஆன 2 பெண் குழந்தைகளை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குரங்கு ஒன்று வீட்டின் ஓட்டை பிரித்து குழந்தைகளை தூக்கி சென்றது. இதில் ஒரு குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு பெண் குழந்தை குளத்தில் விழுந்து உயிரிழந்தது. இதனால் குரங்குகளை உடனே வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் 8 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. இந்த 8 கூண்டுகளிலும் குரங்குகளுக்கு பிடித்தமான கடலை மிட்டாய் வாழைப்பழம் போன்றவை வைக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த கூண்டுகளில் 25 போனட் மெகாக் மற்றும் அல்பா ஆண் என குரங்குகள் பிடிக்கப்பட்டன. மேலும் மாவட்ட வனத்துறை அதிகாரியான இளையராஜா நேரில் பார்வையிட்டு பிடிப்பட்ட குரங்குகளை திருச்சி துறையூர் அருகே உள்ள பச்சைமலை பகுதியில் விடுமாறு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சலவை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சலவை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிகவில் பெரியகுளம் வடக்கு ஒன்றிய செயலாளராக வகித்து வந்த கண்ணன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளித்ததால் அவரின் பதவியை பறித்தும் அக்கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியுள்ளதாக தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு பேரூராட்சியைச் சேர்ந்த திருமாளம் மற்றும் ஜீவாநகர் ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 780,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2 அங்கன்வாடி கட்டிடங்களை கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் MK Stalin தஞ்சையிலிருந்து அரியலூர் செல்லும் வழியில் திருவையாறு தொகுதியின் கண்டியூரில் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட கழக செயலாளருமான துரை சந்திரசேகரன் தலைமையில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து MK Stalin பிரச்சாரம் செய்தாா்.